அது நடக்காதுங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய கடமைக்காண்டி தான் நாங்கள் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்கே ஒழிய, அதர்வைஸ் எங்களோட உண்மையான என்டிஏ ஒற்றுமைங்கிறது சிறப்பான ஒற்றுமை. கிட்டத்தட்ட 100,00,000 ரூபா கொடுப்பேன்னு ஒரு தேவையே இல்லாமல் இப்போ அவங்க 100,00,000 ரூபா கொடுக்க போகிறதே இல்லை அரசாங்கம். நான் பல முறை பல டிபேட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அதில் உண்மையான உரிமை கொண்டாடுறது அவங்க கொண்டாடக்கூடாது, திராவிட கட்சிகள் யாருமே கொண்டாடக்கூடாது. இதில் யார் உரிமை கொண்டாடணும்னா தமிழ் இனம் கொண்டாடணும். என்ன காரணம்னா அந்த லேபர் கம்யூனிசத்தை மறைச்சு இலக்கியத்தை உருவாக்கும் போது அந்த நேரத்தில் தமிழ் தேவையாகப்பட்டுச்சு. அந்த தமிழை கரெக்டாக எடுத்து அவர் பண்ணார், அதனால தான் அவர் திராவிடங்கிற உணர்வை எடுத்துகிட்டு வந்து விட்டார். வணக்கம் நேயர்களே, இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்க இருக்கவர் ரா அர்ஜுனமூர்த்தி, தமிழக பாஜகவினுடைய சமூக ஊடக பிரிவின் பார்வையாளர். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார்சோபார் அப்படின்றதான் மோடியினுடைய மிகப்பெரிய ஒரு இதுவாகவே இருந்தது. ஸோ அதில் தவறு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தவறுறதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதில் மூணாவது தடவை ஒரு ஆட்சிக்கு வர்றதுங்கிறது தான் இதில் நம்ம முத பார்க்கணும். ஏன்னா எல்லா ஒரு பண்ணாலும் கன்சூமர் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தியிருக்கேன். ஒரு டார்கெட் வந்து எல்லார் மனசுலையும் வச்சுக்குவோம், ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் சரி. இப்போ எதுலேயுமே ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு நிர்வாகம்னா ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ மூணாவது தர எலெக்ஷனை சந்திக்க போகும்போது 10 ஆண்டுகள் சிறப்பாக நம்ம செயல்பட்ட பிறகு ஒரு மூன்றாவது முறையாக நம்ம சந்திக்க போகும்போது டெஃபினட்டாக எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு விதமான ஆன்டி இன்கம்பன்சி தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். இந்த ஆன்டி இன்கம்பன்சி தாட் ப்ராசஸை ஓவர்லுக் பண்ணி நம்மளோட சாதனைகள் மக்கள் மனசில் முழுசாக போய் சேர்ந்துருக்கா, அவங்க அதை புரிதலோடு ஒரு கிரகிச்சிருக்காங்களா, நம்மளோட சாதனையை முழுசாக கிரகிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேலிடேட் பண்ணணுங்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எப்போவுமே எக்ஸல் பண்ணுவோம். ஒரு லெவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அவங்க வந்து நம்ம மோடிஜி அவர்கள் வந்து 400ங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணாங்க. அந்த பெஞ்ச் மார்க்கை நோக்கி நம்ம இந்த அளவுக்கு சீரியஸாக எஃபர்ட் போட்ட போது தான் மற்ற எதிரணி எல்லாம் என்ன செய்தாங்கன்னா அந்த 400 பற்றி தான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க வெற்றியை பற்றியே பேசலை. அந்த 400 இலக்கில் பாஜக ஜெயிக்குங்கிற ஒரு பயம் வந்த பிறகு தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாத ஒரு அரசியல் பிம்பங்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு சூடோ ஒரு ஒற்றுமை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சூடோ ஒரு மாதிரி ஒற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு சூடோ ஒற்றுமை காமிச்சாங்க. அந்த ஒற்றுமை இப்போ காலம் போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ மோடி அவர்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ அவங்க திருப்பி மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் ஆகிறாங்க. அவங்க அரசாங்கம் நடத்த ஆரம்பித்த பிறகு நீங்கள் நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்லாம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. அரசாங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே. நடக்கும். அதாவது எங்கே நடக்கும்னா பாஜகவோட என்டிஏல எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா ஆல்ரெடியே வந்து அவங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் நேற்று போயிட்டாங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் மற்ற என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே நேற்று போட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அது ஒரு தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் டு த என்டையர் வாக்காளர்களுக்கு. நம்ம அரசியலில் இருக்கவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன மாதிரி கடமை இருக்குன்னா வாக்காளர்கள் அவங்க நம்பி நமக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவ்வளோ நம்பிக்கையில் நமக்கு அவங்க வாக்களித்தவங்களுக்கு நாங்கள் எங்களோட ஒற்றுமை எந்த விதத்துலையுமே குறையில்லை. எதிர்கட்சிக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு ஊகங்களை கிரியேட் பண்ணி ஒரு எங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமையை சபட்டாஜ் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அது நடக்காதுங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய கடமைக்காண்டி தான் நாங்கள் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்கே ஒழிய, அதர்வைஸ் எங்களோட உண்மையான என்டிஏ ஒற்றுமைங்கிறது சிறப்பான ஒற்றுமை. இந்த 5 ஆண்டுகள் எப்படி வாஜ்பாய் அவர்கள் ஒரு என்டிஏ அரசாங்கத்தை கூட்டணி அரசாங்கத்தை செயல்படுத்தினாரோ அதே மாதிரி மோடி அவர்களும் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி தர்மத்தை பாதுகாத்து செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களோட நல்ல ஒரு விஷனரி அவர். அவர் எப்படின்னா கூட்டணி ஆட்சி நடத்தணும்னா அதுக்குன்னு ஒரு புது கிராமரையும் கிரியேட் பண்ணுவார், அதுக்குன்னு ஒரு இலக்கணத்தை கொண்டு வருவார். இப்போ எதிர்கட்சிகள் அதுதான் சொல்கிறாங்க, வாஜ்பாய் அவர்களால் பண்ண முடிஞ்சதை மோடி அவர்களால் பண்ண முடியுமா? ஏன்னா மோடி அமித்ஷாவும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களால் மோடின்ற ஒருத்தரே போதும் எங்களுக்கு, அவரை வச்சே
வச்சே மொத்த அரசாங்கத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் தான் இருந்தது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க நம்பிக்கை அப்படிங்கிறது மக்கள் மனசில் இருக்குது, அதனால தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. கடந்த 2014-2019 கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை பெரும்பான்மை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. மக்கள் மனசில் சில கிளேசங்களை வந்து காங்கிரஸ் வந்து யுக்தி உருவாக்கினாங்க. எப்படியெல்லாம் உருவாக்க முயற்சி பண்ணாங்க காங்கிரஸ் உருவாக்க பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 100,000 ரூபா கொடுப்பேன்னு ஒரு தேவையே இல்லாமல் இப்போ அவங்க 100,000 ரூபா கொடுக்க போகிறதே இல்லை அரசாங்க. நான் பல முறை பல டிபேட்டில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி வாரி வழங்குகிற குணம் எல்லாமே செயல்படுத்த முடியாது. ஏன்னா 100,000 ரூபா கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் எவ்வளோ நிதிகள் தேவை அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம். இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் சொல்ல குறிப்பிட்ட அந்த அந்த வருமானத்துக்கும் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான், அதுவே பெரிய பேசல. இப்போ நீங்கள் அதை அதில் ஒரு சின்ன கம்பேரிசன் உங்களுக்கு தரேன். மத்திய பிரதேசத்தில் மாதாந்திர பணம் கொடுக்குற மாதிரி ஒரு இலவச திட்டங்கள்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. தமிழ்நாடு கூட மத்திய பிரதேசக்கிட்டேருந்து காப்பி அடித்தது தான். இப்போ அது மாதிரி ஏன் யூபியில் பண்ணலை? ஏன் பண்ணலை? ஏன்னா யூபியில் பண்ண முடியாது. ஏன்னா 35 கோடி மக்கள் இருக்காங்க. பொருளாதாரம் வறுமை கோட்டு கீழே இருக்க பர்சன்டேஜ் இங்கே மாஸ் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை கணக்கெடுக்கும்போது வருமானத்தை அரசாங்கம் கூட்டாமல் இந்த மாதிரி இலவச திட்டங்களை அறிவிக்க முடியாதுங்கிறதுனால தான் வருமானத்தை கூட்டக்கூடிய முயற்சியை யோகிஜி அவர்கள் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த யோகி அவர்கள் இந்த மாதிரி செஞ்சதுனால தான் இப்போ என்னாச்சுன்னா, இப்போது ஜிஎஸ்டி வருமானம் வந்து ஆல் இண்டியாவிலே நம்பர் 1 ஆகியிருக்கு. பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடை காட்டில் 35 லட்சம் கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர அளவுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில். இதெல்லாம் பேஸ் கிரியேட் பண்ணப்பறம் தான் இலவச திட்டங்களுக்கு உண்டான வருமானத்தை கொண்டு வர முடியும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணது ஸ்டாலின் அவர்கள்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம். பட் நீங்கள் சொல்கிறீங்க அது மோடியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. தமிழ்நாடு கதை வேறு கதைங்க. இதில் மோடி அவர்களோட கதையோட தமிழ்நாடுக்கு இன்னொரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ்நாடோட வளர்ச்சிங்கிறது திராவிட கட்சிகள் அந்த வளர்ச்சியில் வந்து உரிமை கொண்டாடிக்கிறாங்களே ஒழிய, அதில் உண்மையான உரிமை கொண்டாடுறது அவங்க கொண்டாடக்கூடாது. திராவிட கட்சிகள் யாருமே கொண்டாடக்கூடாது. இதில் யார் உரிமை கொண்டாடணும்னா தமிழ் இனம் கொண்டாடணும். என்ன காரணம்னா, தமிழ் இனம் மரபு வழியாகவே பார்த்திங்கன்னா நல்ல சுழற்சி அடைந்த மரபு வழி. நம்ம பல 1000 ஆண்டுகள் இருந்திருக்கோம். இலக்கியங்கள், இலக்கணம் எல்லாத்துலேயுமே வளர்ந்த ஒரு சமூகம் இது. வளர்ச்சியான சமூகம் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது திராவிட கட்சிகள். நான் அதை சொல்லி முடிச்சிடறேனே. அதாவது இந்த அளவுக்கு வளர்ந்த சமூகமாக இருக்கிறதுனால என்னவாயிருச்சுன்னா, நம்ம மனசில் வந்து என்னவாக இருக்குன்னா, நம்மளோட குணம் வந்து உரிமை உரிமை குரல் வந்து அதிகமாக உள்ள குணம் வந்து தமிழ் இன குணம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தண்ணி பிரச்சனையை ஓகேன்னு நீங்கள் நினச்சி கவர்மெண்ட் முடிவு பண்ணதை காட்டிலும் மக்கள் அதில் சிரத்தை காமிச்சது தான் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தண்ணீர் பஞ்சம்னா தமிழ் பெண்கள் அவ்வளோ பேரும் ஒரு பிளாஸ்டிக் கூடத்தை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வச்சு போராடிடுவாங்க. ஸோ நம்ம தமிழ் இனம் ரொம்ப டிமாண்ட் பண்ணும், எல்லாத்தையுமே டிமாண்ட் பண்ணும். ஒரு சுகாதாரத்தை டிமாண்ட் பண்ணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் சுகாதாரம் இல்லைன்னா இங்கே பெரிய புரட்சி கிரியேட் பண்ணுவாங்க. உரிமை குரல் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு பூமி, வளர்ந்த மரபு இனத்தில் வளர்ந்த இடம் வந்து தமிழகம். அந்த அது மாதிரி ஒரு வளர்ச்சி பாதையில் இருந்ததுனால நம்ம டிமாண்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற வசதிகளை நம்ம பண்ணிக்கிட்ட தமிழ் இனத்தை வந்து திராவிட கட்சிகள்னால் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் கேரக்டர் இருந்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க தன்னோட அரசாங்கத்தை பயன்படுத்தினாங்கன்னு வேணால் சொல்லுங்கள், நான் அந்த அளவுக்கு ஒத்துக்கிறேன். இல்லை சார், அது வந்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? இப்போ கலைஞர் மாதிரியான மூத்த தலைவர் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருந்திருக்கிறாங்க, அண்ணா இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாருமே மக்களுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல புரிதலை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எப்போ ஒன்று அரசியல் மட்டும் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் மக்களோட நோக்கத்துக்கு தான் அரசியலுடைய, தலைவர்களோட நோக்கத்துக்கு அரசியல் இல்லை. எல்லா தலைவர்களும் எப்படி உருவாகுறாங்கன்னா மக்களோட புரிதல் வச்சுக்கிட்டு தான் தலைவர்கள் உருவாகிறாங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எதுவுமே மக்களோட தேவைகளுக்கு தான். இப்போ சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களோட தேவைக்கு தான் சினிமா நீங்கள் தயார் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறதுக்கான சினிமா தயார் பண்ணி மக்கள் பார்க்க வரமாட்டாங்க. அது மாதிரி அரசியல் தலைவர்கள் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த நேரத்தில் தமிழ் உணர்வு அதிகப்படியான மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, தமிழாசிரியர்களோட பேர் இயக்கங்கள்லாம் இருந்தது. ஒரு கம்யூனிசத்துலேருந்து, அதாவது லேபர் தாட்லேருந்து ஒரு இலக்கியத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை தமிழகம் உருவாகும்போது என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக அந்த லேபர் கம்யூனிசத்தை மறைச்சு இலக்கியத்தை உருவாக்கும்போது அந்த நேரத்தில் தமிழ் தேவையாகப்பட்டுச்சு. அந்த தமிழை கரெக்டாக எடுத்து அவர் பண்ணார். அதனால தான் அவர் திராவிடங்கிற உணர்வையும் எடுத்துகிட்டு வந்து விட்டார்.
இந்தி ஒழிப்பே அவர் கொண்டாந்ததுக்கு காரணமே என்னென்னா, தமிழை ஒரு தாங்கி பிடிச்சி தன்னையை தலைவனாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் வச்சுக்கிட்டதுனால தான் அவர் அதில் வெற்றி அடைஞ்சார். அதுக்கெல்லாம் காரணம் மக்களோட ஆர்வத்தில் தமிழ் அன்னைக்கு இருந்ததுனால தான் காரணம். அது மக்களுடைய ஆர்வத்தில் தமிழ் இருக்குங்கிறதுல அதனால தான் தமிழை வச்சு ஒரு 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 தலைமைக்கு அவருக்கு வந்ததுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் தமிழுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருல அவர், அவர் ஆகட்டும் அண்ணா பண்ண தான் நீங்கள் வேணும். அதாவதுங்க, இப்போ நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு கடமை இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் அதுக்கு உண்டான உழைப்பு உழைச்சி அதுக்கு உண்டான வருமானத்தை பெருக்கி நீங்கள் வீடு கட்டணுமா வேண்டாமா? ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம். இப்போ காமராஜருக்கு வந்து நம்ம படிக்கவே போகலை, நம்ம ஏன் படிக்க போகலன்னா நமக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாதனால நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை அனுப்பலன்னு நினைக்கும் போது குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டாந்து படிக்கிறதுக்கு அனுப்பினார். அவரோட பாதிப்பு எதுவோ அதுதான் செயலாக்கமாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட துன்பம் தான் ஒரு வழிகாட்டுதலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். காமராஜர் அது மாதிரி செஞ்சார், கலைஞர் அது மாதிரி செஞ்சார், எம்ஜிஆரும் பாருங்கள், எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு இன்றைக்கி எம்ஜிஆர் கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் இன்ன வரைக்கும் சாப்பாடு போடணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக வந்தது. எம்ஜிஆருக்கு வந்து பசியோட துன்பம் என்னன்னு எம்ஜிஆருக்கு தெரியும். அதனால் பசி ஆற வைக்கணுங்கிற ஆர்வத்தில் எம்ஜிஆர் வீட்டில் என்றைக்குமே பொங்கி வடியும்பாங்க. எப்போ போனாலும் யார் வேணாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ராமபுரம் தோட்டத்தில் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் சாப்பாடு போட, ஏன்னா அவர் ஏழ்மையில் பசியோட துன்பம் என்னன்னு உணர்ந்தவர். அந்த துன்பத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதில் அரசியலை தாண்டி அவங்களோட மன சம்பந்தப்பட்ட விஷயமும் கலந்துருக்கும் அதில்.